வண்டிக்கும் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் அவைலபிள், ஃபுல் லோன் ஏர்ன் பண்ணி கொடுத்துடலாங்க. 260,000 ரூபா கேட்குறாங்க. 260,000 ரூபாய்க்கு ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு. தமிழ்நாடு முழுவதும் இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துடலாம். சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி, 2012 மாடலு, ஒரே ஓனரு, டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க, ஆர்எக்ஸ் செட்டுங்க. நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஆஃபர் கிடையாதுங்க, அன்பளிப்பு. அன்பளிப்பு ஆமாம், நம்ம வந்து எப்போ ஆஃபர் கொடுக்கறது கிடையாது. வண்டியை வந்து வண்டியோட ரேட்டே ஆஃபராக தான் கொடுக்குறோம். 2017 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க, ரெண்டு ஓனர் வண்டி. இவங்ககிட்ட நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற காரை உடனுக்குடனே அப்பைக்கு அப்பயே ஸ்பாட் கேஸில் வந்து விற்றுக்கறலாங்க. அதுவும் இருக்குது. செடான் டைப்பில் பெரிய வண்டி, லக்ஸரியான வண்டிங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. ரெனால்டு டஸ்ட்டுங்க, 2014 மாடலுங்க, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. நியூ எஸ்எஃப் வந்துருங்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். மூணாவது டைப்பு இது. பேங்க் லோனும் கிடைக்கும், ப்ரைவேட் லோனும் கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க. இந்த வண்டி டீசல் இன்ஜினு, 22 கிடைக்குங்க மைலேஜ் ஒரு லிட்டருக்கு. வந்து ஏசி ஒர்க்கிங்கு, மற்றபடி ஃபார் விண்டோ, ஃபாஸ்ட் ஸ்டேரிங்கு எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. லேசர், சின்ன சின்ன கிராச்சஸ் லேசாக இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் நம்ம பார்க்குற அளவுக்குலாம் எது இல்லைங்க. வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்கள் ரஹீம் பேசிகிட்டு இருக்கேன். காய்ச்சி இன்றைக்கி நம்ம நிற்கிற பேக்ரவுண்டை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அதாங்க, திருப்பூரில் இருக்கிற ஸ்ரீ சௌந்தர் ஏஜென்சியில் தான் இருக்கும். இவங்க இப்போ ரீசெண்டாக May 1 ஒரு மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்ச் மேலே வந்துட்டு போட்டிருக்காங்க. பின்னாடி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கார்ஸ் வந்து நிற்கும்னு சொல்லிட்டு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கிற யூஸ்டு கார்ஸ் தான். உங்களுக்கு தேவையான கார்ஸ்லாம் இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே நிற்கிற 50 வண்டியில் பாதி வண்டியை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னைக்கு பேலன்ஸ் இருக்கிற ஒரு 20 வண்டி பக்கம் வந்து ஃபாஸ்ட்டாக பார்த்து முடிக்க போகிறோம். தென் இந்த வீடியோ எண்டில் வந்துட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டன் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான பல பயனுள்ள வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டா யான்ங்க, 2014 மாடலு, 3 ஓனருங்க, 60,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி நீட்டாக இருக்குது, ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்குதுங்க. ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஏசி ஒர்க்கிங் இல்லாத சீட் கவரு எல்லாமே நீட்டாக இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டயரும் நீட்டாக இருக்குது. வண்டியில் வந்து எந்த வேலையும் கிடையாதுங்க. எடுத்திங்கன்னா ஒரு வாட்டர் சர்வீஸ் வேறு, ஆயில் சர்வீஸ் பண்ணி வண்டி ஓடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே ஓடிக்கலாம், எந்த வேலையும் கிடையாதுங்க. ஆயில் சர்வீஸ் மட்டும் பண்ணி வண்டி ஓடிக்கலாம். 2014 மாடலு, 245,000 ரூபா கேட்குறாங்க. வெறும் 60,500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஓனர் மட்டும் 3 ஓனர் இருக்குங்க, மற்றபடி வண்டி சூப்பர் குவாலிட்டியாக இருக்குது. வண்டி சின்ன ஃபேமிலிக்கு வந்து மிடில் ஃபேமிலிக்கு எடுக்கிறீங்கன்னா வண்டி சூப்பராக இருக்கும். பர்ஃபார்மன்ஸு, ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நல்லாயிருக்கு. வண்டி பிடிச்சிருக்கவங்க நேரில் வாங்க, இன்னும் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்குறேங்க. லோன் ஆப்ஷனும் இருக்குது, லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா டச்சன் ரெடிக்குவாங்க, 2018 ரிஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனரு, திருச்சி நம்பரு. ஏர்பேக் வர டைப்புங்க, சிங்கிள் ஏர்பேக் வந்துடும், டிரைவர் ஏர்பேக் வந்துடுங்க. டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கும் பக்காவாக இருக்குது. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக இதாக இருக்கும். மேலே ரூஃப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீட்டாக போட்டிருக்காங்க பாருங்கள். வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது. இப்போ என்ன எடுத்திங்கன்னா எந்த வேலையும் கிடையாது. நம்மள்ட்ட வர வண்டி மேக்ஸிமம் எல்லாமே இதே மாதிரி தான் இருக்குதுங்க. நீங்கள் வந்து வண்டியை எடுத்து ஒரு செலவு பண்ணி ஓட்டணும், ஒரு பெயிண்டிங் பண்ணணும், ஒரு ஏசி ஒர்க் பண்ணணும், இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்மள்ட்ட வர வண்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா எல்லா வேலையும் நீட்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தான் நம்ம எடுத்து வைக்கிறேங்க. வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 2,90,000 ரூபா கேட்குறாங்க. வெறும் 50,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 290,000 ரூபாய்க்கும் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துர்லாங்க. இந்த வண்டிக்கு ஃபுல் லோன் அவைலபிள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரெனால்டோ ஸ்கேலாங்க, டாப் அண்ட் வேரியண்ட்டு, டாப் அண்ட் மாடலுங்க, ஆர்எக்ஸ் ஜெட்டுங்க. ஏர்பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீலு, ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோலு, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், ஏசி, ஃபுல் ஸ்டார்ட், பட்டன் ஸ்டார்ட் வந்துருங்க. லெதர் சீட் கவரு எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. இப்போ வந்து எல்லாமே இன்டீரியர், நம்ம பார்க்குற வண்டி எல்லாமே இன்டீரியரில் எல்லாமே நீட்டாக இருக்கும். நம்ம வண்டி அதிகமாக போடுறதுனால நேரமின்மை காரணமாக தான் நம்ம இப்போ இன்டீரியரில் காமிக்கல. உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் எந்த வண்டி வேணுமோ அந்த வண்டியோட ஃபோட்டோ சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபோட்டோ எல்லாமே அனுப்பிச்சுட்றேங்க. இன்டீரியர் எக்ஸ்டீரியரோட வண்டி ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சுட்றோம், வாட்ஸ்அப் பண்ணி விட்றேங்க. அது பின்னால் டயர் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சர் ஆகிருக்கனால அதை மாற்றி விட்ருக்குது. அவங்க ஸ்டெப்னியில் தான் கிடக்குது, எடுத்து போட்டு கொடுத்துட்றேங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 127,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க, செக் பண்ணிக்கிங்க. நான் சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி, 2012 மாடலு, ஒரே ஓனரு, டாப் அண்ட் வேரியண்ட்டுங்க, ஆர்எக்ஸ் ஜெட்டுங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 365,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா ஒன்றும் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க. அதுவும் இல்லாமல் பேங்க் லோனும் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் லோனும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு விலையும் குறைச்சி பேசி வாங்கி தரேன், நேரில் வந்து பேசுங்க. அடுத்து நம்ம வண்டி பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கி ஆல்டோ 800ங்க.
மதுரை நம்பரு, சிங்கிள் ஓனர் வண்டி. மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனு, சிங்கிள் ஓனர் வண்டிங்க. ஸ்கை ப்ளூ கலரு வண்டி, சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் இல்லாத சீட் கவரு, ஏசி ஒர்க்கிங்கு எல்லாமே இருக்குது. நான் முன்ன சொன்னவங்கள எல்லா வண்டிக்குமே பார்த்திங்கன்னா நீட்டாக இருக்கிற மாதிரி தான் வண்டி இருக்குது. டயர் கண்டிஷனு எல்லாமே நல்லா இருக்குங்க. வண்டி எடுத்திங்கன்னா ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு தான் வண்டி ஓட்டுற மாதிரி இருக்கும். வெறும் 56,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. 56,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி, டயர் கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க. இதில் கீரி இருக்குது, இது லேசாக தான் இருக்குது பார்த்துங்க. இது கிளாஸில் வந்திருக்கு டூமில், இது மட்டும்தான். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணி இது ஒன்று சொல்லலாம். வண்டி சூப்பராக இருக்குதுங்க, ஏசி ஒர்க்கிங் பக்காவாக இருக்குது. சிங்கிள் ஓனர் வண்டி, மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனு, 56,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 240,000 ரூபா தாங்க. 240,000 ரூபா பேங்க் லோனே உங்களுக்கு ரெண்டே கால் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஒரு 15,000-20,000 இருந்துச்சுன்னா வண்டி எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக, பேங்க் லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணிக்கலாங்க. ஒரு 20,000 ரூபா கட்டினீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு இந்த வண்டியை லோன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா மாருதி சுசுக்கு ஸ்விஃப்ட்டுங்க. விடிஐ டீசல் வண்டி, ஒயிட் கலரு, ரெண்டு ஓனர் வண்டிங்க. வண்டி சூப்பராக இருக்குது, இன்ஜின்லாம் சூப்பராக இருக்குது. அலாய் வீல் போட்டிருக்கிறாங்க, விடிஐ வண்டிக்கு அலாய் வீல் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 90% இருக்குது பாருங்கள். பேக்கில் ஒரு 50% இருக்குது. ஏசி ஒர்க்கிங் அதே போல் ஏசி ஒர்க்கிங் சூப்பராக இருக்குது. சீட் கவரும் அதே போல் நல்லா நீட்டாக இருக்குது. லெதர் சீட் கவர் தான் போட்டிருக்காங்க. சீட் கவர் எல்லாம் நீட்டாக இருக்குதுங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 112,000 கிலோமீட்டர் ஓடு இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டுன்னு சொல்லியிருக்காங்க. டீசல் வண்டி, கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 22 வரைக்கும் கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு. ப்ரைஸ் வந்து 275,000 ரூபா, 285,000 ரூபா சொல்லிட்டுருக்காங்க. 275,000 ரூபாய்க்கு ஆகுங்க. பேங்க் லோன் பண்ண முடியாது, ப்ரைவேட் லோன் வேணால் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துர்லாங்க. திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு இந்த வண்டிக்கு லோன் பண்ணி கொடுத்துர்லாம். அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்திங்கன்னா மாரு சுஸ்கி ஆல்டோங்க. 2012 மாடலுங்க, 2012 கடைசியாக வந்தது ஆல்டோ வந்து. இந்த அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வேரியண்டே இதே மாருக்கு ஆல்டோ 800 தான் வந்ததுங்க. சிங்கிள் ஓனர் வண்டி, ஒரே ஓனர், 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. பெட்ரோல் மட்டும், ஒன்லி பெட்ரோல் மட்டும்தான். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா 6வது மாதம் வரைக்கும் இருக்குதுங்க. ப்ரைஸ் 219,000 ரூபா கேட்குறாங்க. லெதர் சீட் கவர் உள்ளேயும் இதுலேயும் பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் போட்டிருக்குங்க. ஏசி இருக்குது, மியூசிக் சிஸ்டம் இருக்குதுங்க. சென்ட்ரல் லாக் வித் ரிமோட்டோடு வந்துடுது. டயர் கண்டிஷன் ஆவரேஜ் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. இப்போ எடுத்து நீங்கள் வண்டி செலவணுங்கிறது கிடையாது, எடுத்து ஒரு ஆயில் சர்வீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வண்டி ஓட்டிக்கலாம். 65,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. ப்ரைஸ் வந்து 219,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய குறைச்சி வாங்கி கொடுக்கலாம். இந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா பேங்க் லோனும் கிடைக்குங்க, ப்ரைவேட் லோனும் கிடைக்கும். இப்போ பார்க்குற வண்டி பார்த்திங்கன்னா நிசான் சன்னி எக்ஸ்எல் வேரியண்ட்டு, மிடில் டாப் எண்ட் வேரியண்ட்டு, முந்தின வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஓனர், 2012 மாடல், சிங்கிள் ஓனருங்க. 121,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வண்டி. ஏசி ஒர்க்கிங்லாம் நீ ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசிங்க. வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 70-80% இருக்குது. செடான் டைப்பில் பெரிய வண்டி, லக்ஸுரியான வண்டிங்க. வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குது. 4 பவர் விண்டோ வந்துடும், பவர் ஸ்டேரிங் வந்துடுங்க, சென்ட்ரல் லாக் வந்துடும், சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோடு வந்துடுங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா மியூசிக் சிஸ்டம் நீட்டாக இருக்குது. ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுதுங்க. 2012 மாடலுங்க, 2012 நிசான் சன்னி எக்ஸ்எல் வேரியண்ட்டுங்க. சிங்கிள் ஓனர், ஒரே ஓனர் வண்டி. 121,000 கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு சொல்லியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 340,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க. இதில் பேங்க் லோனும் கிடைக்கும், ப்ரைவேட் லோனும் கிடைக்கும். தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க இந்த வண்டி. இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெனால்டு டஸ்ட்டுங்க, 2014 மாடலுங்க. சிங்கிள் ஓனர் வண்டிங்க. நியூ எஸ்எஃப், நியூ எஸ்எஃப் வந்துருங்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். 3வது டைப்புங்க இது. 108,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குதுங்க. இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இன்டீரியர்லாம் நீட்டாக இருக்குதுங்க, லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70% இருக்குதுங்க, 70% இருக்குங்க. ஏசி ஒர்க்கிங் பக்காவாக இருக்குது. சீட் கவரு எல்லாமே நீட்டாக இருக்குங்க. 108,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 2014 மாடல், சிங்கிள் ஓனரு. 525,000 ரூபா கேட்குறாங்க. இதுக்கு லோன் பார்த்திங்கன்னா 4.5-5 லட்சம் ரூபா வரைக்கும் பேங்க் லோன், தமிழ்நாடு ஃபுல்லாக பேங்க் லோன் பண்ணி கொடுக்கலாங்க. 4.5-5 லட்சம் ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நேரில் வாங்க, 5 கால் கேட்குறாங்க. நேரில் வாங்க, இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்குறாங்க. அடுத்து நம்ம பார்க்க பார்த்திங்கன்னா ரெனால்டு லாஜி ஆர்எக்ஸ் ஜெட்டுங்க.
டாப் அண்ட் வேரியண்ட்டு, ரெண்டு ஓனர் வண்டிங்க, ராணிப்பேட்டை நம்பரு, வண்டி வந்து 8 சீட்டருங்க. இது வந்து பிளாக் கலர் கிடையாதுங்க, டார்க் ப்ரௌனுங்க. டயர் அது காத்திறங்கி இருக்கு, அது இப்போ பார்த்து கொடுத்துடலாங்க. அலாய்வில் வந்துடும், ஏர்பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், அலாய்வில் வந்துடுங்க. ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடும். அதாவது சீட் கவர் பார்த்திங்கன்னா லெதர் சீட் கவர் எல்லாமே நீட்டாக இருக்குது. 117,000 கிலோமீட்டர் ஓடுது, கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்ட் சொல்லியிருக்காங்க. இன்னும் வண்டியோட கண்டிஷனில் உள்ள இன்டீரியரில் காமிக்க முடியாமல் இருக்குது. நேரம் பத்தாத வண்டி வந்து நிறையா வண்டி போட்டுட்ருக்கிறனால உங்களுக்கு உள்ளே காமிக்க முடியல. ஆனால் இன்டீரியல் நமக்கு சொன்ன வண்டி எல்லா வண்டியிலுமே இன்டீரியலாக சூப்பராக இருக்குதுங்க. எச்சி வந்து 2030 வரைக்கும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் 515,000 ரூபா கேட்குறாங்க. 450,000 ரூபா ஃபுல்லாக, 450,000 ரூபா தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் வாங்கி கொடுத்துடலாங்க. இந்த வண்டிக்கு ஒரு 50,000 ரூபா கட்டினீங்கன்னா இந்த வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா டாட்டா மான்சாங்க. டாட்டா மான்சா 6 2010 மாடலு, ரெண்டு ஓனர் வண்டிங்க. டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 50% இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கு, மற்றபடி ஃபார் விண்டோ, ஃபார் ஸ்டேரிங்கு எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. லேசாக சின்ன சின்ன கிராச்சஸ் லேசாக இருக்குது, பெருசாலாம் ஒன்றும் நம்ம பார்க்குற அளவுக்குலாம் எது இல்லைங்க. கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 110,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. சர்வீஸ் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏசி ஒர்க்கிங் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. ரெண்டு ஓனர் வண்டி. நேரில் வண்டியோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 245,000 ரூபா கேட்குறாங்க. 2010 மாடலு. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கூட கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க. இதுக்கு வந்து லோன் ஆப்ஷன் வந்து பேங்க் லோன் பண்ண முடியாதுங்க, ப்ரைவேட் லோன் வேணால் இந்த வண்டிக்கு பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா வால்ஸ்வாகன் போலாங்க. ஹைலைனு, திருச்சி நம்பர், சிங்கிள் ஓனருங்க, ஒயிட் கலரு. வண்டியோட கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஏசி ஒர்க்கிங்கு, மற்றபடி பவர் விண்டோ, ஃபாஸ்ட் ஸ்டேரிங்கு, லெதர் சீட் கவரு எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க. டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா ஒரு 72-80% இருக்குதுங்க. ஏசி ஒர்க்கிங் இருக்குதுங்க. ஃபாஸ்ட் ஸ்டேரிங் வந்துடும், பவர் விண்டோ வந்துடுங்க. லெதர் சீட் கவர் நீட்டாக பூசு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க, பூசாட்டம் இருக்குது. டீசல் இன்ஜினு 22 கிடைக்குங்க மைலேஜ். ஒரு லிட்டருக்கு வந்து 22 கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கக்கூடிய வண்டி. 106,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்சூரன்ஸ் வந்து கரண்ட்டில் தான் இருக்குதுங்க. அடுத்த வருஷம் 2024 வரைக்கும் இருக்குது. 3வது மாதம் 2024 வரைக்கும் இருக்குதுங்க இன்சூரன்ஸு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 345,000 ரூபா கேட்குறாங்க. இதுக்கு பேங்க் லோனும் பண்ணிக்கலாம், ப்ரைவேட் லோனும் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5-3 வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம். நேரில் வந்தீங்கன்னா உனக்கு கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி வந்து ஹோண்டா சிட்டிங்கு, வி வேரியண்ட்டு, டாபண்ட்டுங்க. ஹோண்டா சிட்டியில் டாபண்ட்டு, 2011 மாடலு, ரெண்டு ஓனர், 99,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வண்டி கண்டிஷன் சூப்பராக இருக்குதுங்க. இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் நீட்டாக இருக்குது. லெதர் சீட் கவர் போட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துருங்க. ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுது. 90-inch ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க. ரிவர்ஸ் கேமரா வந்துடுதுங்க. அலாய் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் டன்னுக்கு பிளாக்கில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக லுக்கு சூப்பராக வருதுங்க. குரோம் கொடுத்து ஹேண்டில் குரோம்லாம் கொடுத்துருக்காங்க. 2011 மாடல், ரெண்டு ஓனர் வண்டிங்க. 99,500 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. பெட்ரோல் வேரியண்ட்டு. மைலேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 16-18 கிடைக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 360,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் குறைச்சி பேசி வாங்கி கொடுக்கலாங்க. இதுக்கு வந்து பேங்க் லோன் ஆப்ஷனும் இருக்குது, ப்ரைவேட் லோனும் இருக்குதுங்க. பேங்க் லோன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி கொடுத்துடலாங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிற வண்டி பார்த்திங்கன்னா பிஎட் அவென்ட்ரா, 2017 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. ரெண்டு ஓனர் வண்டி, ப்ரௌன் கலரு வண்டி. பார்த்தீங்கன்னா 138,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்குங்க. ரீபெயிண்ட்டு ரீப்ளேஸ்மெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஏசி பார்த்தீங்கன்னா நல்லா ஜில்லுன்னு கூலிங்காக இருக்குது. பவர் விண்டோ வந்ததுங்க, பவர் ஸ்டேரிங் வந்தது, சிங்கிள் ஏர் பேக் வந்துடும், டிரைவர் ஏர் பேக் வந்துடுங்க. மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துடும், அலாய் வீல் வந்துடுதுங்க. ஏர் பேக்கு, ஏபிஎஸ், அலாய் வீல், ஸ்டேரிங் மவுண்ட் ஆடியோ கண்ட்ரோல் வந்துடுதுங்க. 138,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ரெண்டாவது ஓனர் பார்த்தீங்கன்னா மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 399,000 ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரலாங்க. இதுக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குது, ப்ரைவேட் லோனும் இருக்குது, பேங்க் லோன் ஆப்ஷனும் இருக்குதுங்க. நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வண்டி வந்து இன்னும் கொஞ்சம் குறைச்சி பேசி வாங்கி தரேன். ப்ரைஸ் அண்ணே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வந்துட்டு நமக்கு எல்லா வண்டியுமே காமிச்சிருந்தாங்க. ஆல்ரெடி இங்கே இருக்கிற 50 வண்டி இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதில் ஃபஸ்ட்டு ஒரு 15 வண்டி வந்துட்டு ஃபுல்லாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோடைய லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இப்போ இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற வண்டியெலாம் பார்த்தாச்சு. சொல்லுங்கண்ணா, இப்போது மேலே போய்கிட்டு இருக்கு இல்லையா? மேலே போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஸ்பெஷலாக என்ன விஷயம்? ஸ்பெஷல் நம்ம போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான்
கார் கவர் கொடுத்துறோம், வேகன் கிளீனர் கொடுத்துறோம், கிளீனிங் கிட்டிங் கிட் கொடுத்துறோம், இன்டீரியர் கிளீனிங் பண்ணி கொடுத்துறோம், வாட்டர் வாஷ் பண்ணி கொடுத்துறோங்க. ஓகே, அது நாம் சொன்ன மாதிரி போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான், இது வந்து ஆஃபர் கிடையாதுங்க, அன்பளிப்பு. அன்பளிப்பு ஆமாம், நம்ம வந்து எப்போ ஆஃபர் கொடுக்கறது கிடையாது. வண்டியை வந்து வண்டியோட ரேட்டே ஆஃபராக தான் கொடுக்குறோம். ஓகேண்ணா, நம்ம கன்சல்டிங் வந்துட்டு எங்கே இருக்குன்னு சொல்லிருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு. நம்ம கன்சல்டிங் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் கோவில் வழி பஸ் ஸ்டாண்டுங்க. திருப்பூரில் வந்து புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோவில் வழி பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் வசதி இருக்குதுங்க. கோவில் வழி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 700 மீட்டருங்க. 700 மீட்டரில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பாதகர் பிரான் கோயில் இருக்குது. நேர் ஆப்போசிட்டில் லெஃப்ட் சைடில் நம்ம ஏஜென்சி இருக்குதுங்க, ஸ்ரீ செந்தூர் ஏஜென்சி. ஓப்பன் கிரவுண்டில் இருக்குங்க வண்டி, வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் வீடியோவில் இந்த இடத்துல வச்சுருப்பேன், கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன விஷயம் தேவைப்படுதோ வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவிலையும் சரி, இதுக்கு முந்தின வீடியோலையும் சரி, நம்ம இன்டீரியரில் வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஏன்னா இங்கே கிட்டத்தட்ட 50 வண்டி பக்கம் இருக்குது, எல்லாத்தையுமே அப்படி இழுத்து போகிறதுக்கு வந்து ஸ்பேஸ் கிடையாது, டைமும் கிடையாது. உங்களுக்கு எந்த வண்டியை வந்து பிடிச்சிருக்கோ அதோட இன்டீரியர் பார்க்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அனுப்பிச்சி விட்டுருவாங்க. ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டு விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் வந்து உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் நடைபெறுது நானும் உங்கள் ரஹீம். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.